கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அழகு குறிப்பு வீட்டிலேயே நம்ம தயார் பண்ண போகிற இயற்கையான ஒரு குளியல் பவுடர், நலுங்கு பவுடர்னு சொல்லுவாங்க அதான். ஸோ அந்த பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆரஞ்சு நம்மளாம் ஜூஸ் போடுறோம் இல்லையா, சாத்துக்குடியோ ஆரஞ்சோ ஜூஸ் போட்டுட்டு நம்ம அந்த அந்த ஸ்கின்னை வந்து வேணான்னு வேஸ்ட்டாக வெளியில் போட்டுறோம். அதை போடாதீங்க இனிமேல், அதை எடுத்து வச்சு நல்லா அப்சைட் டவுன் அதை திருப்பிடுங்க. ஏன்னா ஈரப்பதம் போகணும் அதில். ஸோ அப்சைட் டவுன் திருப்பிட்டு அதை நீங்கள் நல்லா காய வைக்கலாம். இது வந்து நீங்கள் வெயிலில் கூட காய வைக்கலாம், நிழலில் காய வைக்கணும்னு கிடையாது. வெயிலில் காய வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா தொட்டாலே ட்ரை ஆயிடுச்சுன்னு தெரியும். அதை எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு வாசமான ஒரு பவுடர் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பவுடர் பண்ண லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணலாம். ஸோ தனியாக ஒரு நல்ல ட்ரையான ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். இது கூட என்ன பண்ணணும்னா பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஆரஞ்சு அந்த ஸ்கின் பவுடர் இருக்கு இல்லையா, அது பாசி பருப்பு பவுடர் அண்ட் கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் பற்றி ஒன்று சொல்லணுன்னு, அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. பட் அது நிறைய பேர் டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க நீங்கள், அது ஃபேஸுக்கோ பாடியிலையோ டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஒரு இச்சிங்னஸ் வரும் அண்ட் ரேஷஸ் கூட வரும். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியான இன்க்ரீடியண்ட் அது. ஸோ எப்போவுமே கஸ்தூரி மஞ்சளை வந்து டைரெக்டாக நம்ம பாடியில் கான்டாக்ட் இருக்கக்கூடாது அதுக்கு. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணுன்னா கஸ்தூரி மஞ்சள் பவுடரையும் இந்த பாசிப்பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே இது யூஸ் பண்ணலாம், நாட் ஓன்லி ஃபார் வின்டர், எந்த சீசனுக்குமே. இப்போ நான் சொல்கிற பவுடர் ரொம்ப அருமையான ஒரு குளியல் பவுடர். ஸோ பாசிப்பருப்பு பவுடர் கூட நீங்கள் கஸ்தூரி மஞ்சளையும் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது, தனியாக தான் வச்சுருக்கணும். ஏன்னா நான் ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு பவுடர் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சாண்டில்வுட் ரெட் சாண்ட்வுட் பவுடர் கிடைக்கும் கடையில், அது கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது நான் எல்லாமே அளவு ஏன் சொல்லலை அப்படின்னா, ஒரு ஒருத்தர் வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா போதும்னு சொல்லுவீங்க, கொஞ்சவங்களுக்கு ஃபுல் பாடிக்கு, பாடிக்குங்கும்போது நீங்கள் எல்லாமே குவான்டிட்டி நிறையா தேவைப்படும். அதனால தான் குவான்டிட்டி உங்களை பொறுத்தது தான், எவ்வளோ வேணுமோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ பாசிப்பருப்பு நீங்கள் நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் ஒரு கப் அப்படின்னா பாசிப்பருப்பு நீங்கள் ரெண்டு கப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, நிறையா இருந்துச்சுன்னா ஸ்கின் ரொம்ப ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் மஞ்சள் வந்து நீங்கள் அதில் பாதி போதும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சந்தன பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி இந்த மூணுமே நீங்கள் எப்போவுமே தனியாக சேர்த்து வச்சுட்டா கூட உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் கடலை மாவு எடுத்துக்கோங்க, கடலை மாவு கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. இது ஏன் நான் தனித்தனியாக வைக்க சொல்கிறேன்னா, பாசிப்பருப்பும் கடலை மாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கட்டி விழுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால தான் தனித்தனியாக நீங்கள் ஒரு ஒரு கண்டெய்னராக அழகாக வச்சுக்கோங்க. குளிக்கும் போது நீங்கள் ஒரு பவுலில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு அந்த பவுடர் நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஆரஞ்சு பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு பவுடர் கடலை மாவு இது எல்லாத்துக்கு கூடவும் என்ன பண்ணணும், ரெண்டு ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஃபேஸ்க்கு பாடிக்கு வந்து நீங்கள் தயிரோ ஆர் ஜூஸ் எது யூஸ் பண்ணாலும் டைரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து யூஸ் பண்ணவே கூடாது. சில்னஸோடு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு வரும். ஸோ சில்னஸ் போகிற வரைக்கும் எடுத்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் குளிக்க போகிற டைமுக்கு முன்னால் ஒரு 15 மினிட்ஸ் முன்னால் தயிர் எடுத்து வெளியில் வச்சுடுங்க. தயிரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதோட சேர்த்து நல்ல அழகான ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இதை நீங்கள் டெய்லி பாடிக்கு போட்டு குளிக்கலாம். அப்படி பாடிக்கு போட்டு குளிக்கும் போது உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான எந்த டிசீஸும் வராது, ஒரு அழகான ஒரு க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் ஒரு நல்ல டிப்போடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.